கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் ஓடும் காரில் தீ விபத்து ஏற்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கொற்றிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் கிறிஸ்டோபர். ஓய்வு பெற்ற காவல்துறை ஆணையாளராக இவர் தனது குடும்பத்தினருடன் நாகர்கோவில் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். தக்கலை அருகே வரும்போது காரின் என்ஜின் பகுதியில் இருந்து கரும் புகை வந்துள்ளது. இதனை கண்ட கிறிஸ்டோபர் காரை உடனடியாக நிறுத்திவிட்டு காரில் இருந்த அனைவரையும் கீழே இறங்கினார். இதனை அடுத்து காரின் முன்பகுதி தீப்பற்றி எரிய தொடங்கியதை அடுத்து அப்பகுதி மக்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முயற்சித்தனர். இதனிடையே தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தினர். இருப்பினும் காரின் என்ஜின் பகுதி முழுவதும் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. காரில் தீ விபத்து ஏற்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.